வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சர்க்கரை சேர்க்காத கடும் காப்பி ஜலதோஷத்தை போக்கும். உங்கள் ஜலதோஷத்தை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் அனைத்து தோஷங்களையும் விரட்டி அடிப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம், அதற்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க சார். வர திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா சார்? லீலா வினோதன் கண்ண பெருமானின் பேரருள் எங்க எல்லாருக்கும் முழுமையா கிடைக்கணும். குறிப்பாக செல்வ வளம் எக்கச்சக்கமா அதிகமாயிட்டே போகணும் சார் எங்களுக்கு. அதற்கு ஒரு வரம் போன்ற விளக்கம் கொடுங்க. அருமையான கேள்விமா. அதாவது கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிற போதே நம்மளுடைய வாழ்க்கையுடைய துன்பத்தை போக்கக்கூடியவன் அர்த்தம். யாரெல்லாம் வறுமையிலே இருக்கிறார்களோ அவர்கள் அற்புதமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை கொண்டாடுவதன் மூலமாக ஒரு வளமான வாழ்க்கையை அவங்க பெற முடியும். அதாவது இதுக்கு நீங்க ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும்னா, குசேலன் என்பவன் கிருஷ்ணனுடைய நண்பன், மிக வறுமையிலே இருக்கிறான். அரசு சபையிலே இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க வருகிறான். பார்க்க வரக்கூடிய அந்த குசேலன் கையிலே கிருஷ்ணனை பார்ப்பதற்கு என்ன கொண்டு வருவது, நம்மள்ட வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி அவலை எடுத்து தன்னுடைய துணியிலே முடித்து வைத்துக் கொண்டு வந்து கிருஷ்ணனை பார்க்க வருகிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், குசேலனை பார்த்து நீ ஏதாவது எனக்காக நீ சாப்பிட கொண்டு வந்திருப்பிய குசேலா, கொண்டு வான்னு சொல்லி அந்த அவலை எடுத்து ஒரு வாய் தன்னுடைய வாயிலே போடுகிறார். அங்கே குசேலனுடைய வீடு குபேர மாளிகையாக மாறுகிறது. இப்படி மிகப்பெரிய செல்வந்தனாக அந்த குசேலனுடைய வாழ்க்கை மாறுகிறது. கிருஷ்ணனை வழிபடக்கூடிய அத்துணை பேர் வாழ்க்கையிலும் ஒரு செல்வ செழிப்பு உருவாகும். அதற்கு அவர்கள் என்ன செய்யணும்னா, வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை அருமையான முறையிலே கொண்டாடணும். எப்படி கொண்டாடுவது என்று சொன்னால், அவர்களுடைய வீட்டு வாசலிலிருந்து பூஜை அறை வரை மாக்கோலம், எப்படி கிருஷ்ணருடைய கால் தடங்களை மாவினால் பறித்து உள்ளே கிருஷ்ணரை வா வா கிருஷ்ணா என்று அழைக்க வேண்டும். அந்த குழந்தை வடிவத்திலே கிருஷ்ணன் வீட்டிற்குள்ளே வருவார். அந்த கிருஷ்ணரை வரவேற்று அவருக்கு முறைப்படியான பூஜைகள் செய்து என்ன படைக்கிறோம்னா அவல் பாயாசம். எந்த குசேலன் வந்து குபேரனாக மாறுவதற்கு அந்த அவல் உதவியதோ அந்த அவலையை பாயாசமாக செய்து கிருஷ்ணருக்கு அன்றைய தினம் படைக்க வேண்டும். 8 நெய்தீபங்கள் ஏற்றி வழிபடணுமா, அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு 8 நெய்தீபங்கள் ஏற்றி வழிபடணும். இது செல்வ செழிப்பை அற்புதமாக கொண்டு வந்து தரும். அவல் பாயாசம் படைத்து வழிபடணும். இதுல இன்னொரு விஷயமும் கிருஷ்ண பரமாத்மா மேல உண்டு. என்னன்னா, ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் கிருஷ்ணரை வழிபட்டால் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதுவும் தவழ்ந்த கிருஷ்ணராக இருக்கக்கூடிய வடிவிலே அவரை வழிபடணும், நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டாள் வழிபடுகிறாள், திருமணம் ஆகிறது. அதாவது திருமணம் பிக்ஸ் ஆகும் பலருக்கு. அதுக்காக நான் சொல்ல வருகிறேன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அவருக்கு பேரு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கூட நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி வரும் வாரம் வருகிறதுமா. நம்முடைய அத்துணை ரசிகர்களும் அதை பயன்படுத்தி கொண்டு கிருஷ்ண ஜெயந்தியை தங்களுடைய இல்லங்களிலே கொண்டாடி தங்கள் வீட்டு பிள்ளையாக கிருஷ்ணனை பாவித்து மனதார வேண்டி வழிபடுகிற போது அவர்கள் வாழ்க்கையிலே செல்வ செழிப்பு, நல்ல குழந்தை பாக்கியம், மனமகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுமா. நண்பன் குச்சேலனின் துன்பம் கலைந்து காத்த காளிங்கனை வதைத்து மிதித்து தத்தித்தோம் என நர்தனம் புரிந்த கண்ணபிரானை குறித்த வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? லட்சுமி பேசுறேங்க. லட்சுமிமா சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க பையனுக்காக கேட்கணுங்க. ஓகேமா. அவருடைய பெயர்? பெயர் திருமலைக்குமார். டேட் ஆஃப் பர்த்? 19/11/94. ஓகேமா. பிறந்த நேரம்? மாலை 6/25. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, ரிஷப லக்னம். வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா.
வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? அவருக்கு வந்து இவருடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய அமைப்பு மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இவருக்கு வேலை நிரந்தரமாக இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த ஆண்டு இந்த 2022 வருது பாத்தீங்களா, அது அவருக்கு ஒரு நல்ல முறையில வேலையில ஒரு முன்னேற்றத்தை ஒரு நிலைத்த தன்மையை கொண்டு வந்து தரப்போகுது. அதனால அவருக்கு வேலை நிரந்தரம் இல்லைன்னு எந்த கவலையும் வேண்டாம். இவர் என்ன செய்யணும்னா, ரோகிணி நட்சத்திரம் பாருங்க, இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் கிருஷ்ணரை வழிபடுவது, அதனால கிருஷ்ணரை வழிபட சொல்லுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறிதளவு வெண்ணெய் படைத்து கிருஷ்ணரை வழிபடணும். அப்படி வழிபட்டால் இவருக்கு நல்ல முறையில வேலை அமையுமா. என்ன மனச்சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கிருஷ்ணருக்கு இந்த வெண்ணெயை படைக்கிற போது வெண்ணெய் உருகுவதை போல நம்முடைய மனசுடைய துன்பங்கள் எல்லாம் உருகி போயிடும், இன்பங்கள் பெருகும். அதனால இவருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு கிருஷ்ணரை வழிபட சொல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு, நல்ல முறையில இவருக்கு வேலை நிரந்தரமாகுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? கௌரிமா சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க கௌரிமா? ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? என்ன உங்களுக்காக கடன் பிரச்சனைக்காக பேசிட்டு மேடம். இடம் இருக்குது அப்பா வீட்டு இடம். சரிங்கம்மா. அது வந்து வளர்ப்பு மகன் தடை விடமாட்டேங்கிறாங்க மேடம், விக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறான். நாங்க அங்க வளர்த்ததுக்கு துரோகம் பண்ணாம ஆளுக்கு பதி வச்சுக்கல. என்னுடைய இடம் வித்தா என்னுடைய கடன் அடைஞ்சிரு. புரியுது கௌரியமா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க. அதாவது உங்களுடைய ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா, சந்திரன் ராகு சேர்ந்து இருக்குமா, ஒரு கிரகண தோஷம் பிடித்த மாதிரி இருக்கு. அதனால மனசுல வந்து இருந்தும் அனுபவிக்க முடியல. சில மனிதர்களுக்கு வாழ்க்கையில இருக்காது, கிடைக்கல, அனுபவிக்க முடியல, சரி, ஆனா இருக்க இருக்கிறத பயன்படுத்த முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா. இந்த சூழ்நிலை மறைவு மறையணும். முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல உனக்கு கேட்டீங்க கடன் தொல்லை இருக்கு பாருங்க. இந்த கடன் தொல்லை விலகுவதற்கு இந்த குளிகை நேரம் ஒவ்வொரு நாளும் வரும். அந்த குளிகை நேரத்தை நீங்க பயன்படுத்தணும். அந்த குளிகை நேரத்திலே உங்களுடைய கடனை அடைப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணா அந்த கடன் அடைபட்டு, வெகுவாக அடைபட்டு முழுமையா நீங்க தப்பிச்சு வரலாம். கேலண்டர்ல டெய்லியும் குளிகை நேரம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து அந்த நேரத்தில் கடன் அடைய முயற்சி பண்ணுங்கள், வெற்றிகரமாகும். இந்த பூர்வீக சொத்து விஷயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கு இந்த ஜாதகத்துடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா மிக கடுமையான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருக்கு. நீங்க ஒரு முறை திருவல்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை வழிபடுங்கள், அவளுக்கு நெய்தீபம் ஏற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும். என்னுடைய வாழ்த்துக்கள். சார், நாங்க எல்லாருமே நிறைய தங்க நகை சேர்க்கணும் சார். அப்படி நாங்க கஷ்டப்பட்டு சேர்க்கிற அந்த தங்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனால நாங்க கடன் வைக்கிறோம், கடனுக்காக வந்து அடைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறோம், இல்ல வந்து அதை வித்துடுறோம், இல்லைன்னா அது காணாம போயிடுது. இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாம நாங்க எல்லாரும் பொன்னகையுடன் கலந்த புன்னகையோட ஜொலிக்கணும் சார். அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நல்ல கேள்விமா. அதாவது தங்கம் வாங்கணும் அப்படிங்கறது வந்து நம்முடைய கனவாக பல குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய இந்திய திருநாட்டில் தங்கம் என்பது ஒரு மங்களத்துடைய அடையாளமாக இருக்கிறது. ஒரு திருமணம்னா தங்கம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறோம்னா அந்த தங்கம் அவளுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு கூட நினைக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆகவே இந்த தங்கம் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கிறது. ஒரு மஞ்சள் உலோகம், அந்த தங்கம் வந்து அவ்வளவு புனிதமானதாக நம்ம நினைக்கிறோம். அந்த தங்கம் வந்து நம்ம பெறுகிறதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முன்னால் நம்ம ஒரு முறை என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விரிவான நேயர்களுக்காக நம்ம சொல்லலாம். தங்கம் சொல்கிற போது பொதுவாக ரோகிணி நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாளில் தங்கம் வாங்கினாலும் பெறுகிறது. இன்னொரு பக்கம் அஸ்த நட்சத்திரம், எப்பொழுதெல்லாம் அஸ்த நட்சத்திரம் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் தங்கம் வாங்கணும்னு வச்சுக்கணும். முடிந்தால் ஒரு கால் கிராமில் தங்கம் வாங்கினாலும் சரிமா, ஒரு கிராமில் வாங்கினாலும் சரி, தங்க நகை பெருகுவதை நம்ம காணலாம். அஸ்த நட்சத்திரம் வருகிற போது செய்யணும். இரண்டாவது விஷயம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தங்கம் வாங்கினால் வாழ்க்கையில் தங்கம் பெருகும். அந்த நேரத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். உதாரணமா திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள தங்கம் வாங்கினால் தங்கத்துடைய அளவு பல மடங்கு நாம் வாங்குவது பெருகுகிறது, குடும்பத்தில் பெரிய உதவியா இருக்கு. இதுவே செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்களேன், மத்தியானம் 12 மணியிலேருந்து 1 மணிக்குள்ள தங்கம் வாங்கணும்.
அதே மாதிரி ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள தங்கம் வாங்கணும். எப்படி தங்கம் வாங்கிக்கலாம்? தங்கத்துடைய நீங்க வாங்க வாங்க அந்த நகைகள் வாங்கக்கூடிய அளவு பெருகுகிறது. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, தங்கம் வாங்கணும் அது அடமானத்துக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் தங்கம் வாங்கினால் தங்கம் அடமானத்துக்கும் போகாது, நிறைய சேரும். புதன்கிழமையாக இருக்கு அப்படின்னா காலையில 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தங்கம் வாங்கணும், மாலையில 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள தங்கம் வாங்கணும், அப்போ தங்கம் பெருகும். வியாழக்கிழமை அற்புதமான நாள்மா, நாள் முழுவதுமே நீங்கள் தங்கம் வாங்கலாம். அந்த நாள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போது இந்த வெள்ளிக்கிழமை அளவு கடந்த வெற்றிகளை நமக்கு தரக்கூடிய நாள். அந்த நாள்லயும் நம்ம தங்கம் வாங்குவதற்கு, வெள்ளி வாங்குவதற்கு, பிளாட்டினம் வாங்குவதற்கு ஏற்ற அற்புதமான நாள்மா. அந்த நாளை முழுமையாக நம்ம பயன்படுத்தலாம். சனிக்கிழமைன்னு எடுக்கிற போது இந்த சனிக்கிழமையில மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி ஒரு அற்புதமான நேரம், தங்கத்தை பெருக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக அந்த நேரம் இருக்குமா. ஸோ இந்த மாதிரியான நாட்களில் அவங்க முழுமையாக தங்கத்தை இந்த நேரங்களை பயன்படுத்தி வாங்க வாங்க மிகப்பெரிய வளர்ச்சி வருகிறது. தங்கம் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகக்கூடிய அற்புதமான நேரம். சரி, சில நேரங்களில் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு அமைப்பு தங்கம் தங்காமல் போய்விடுகிறது. அதுக்கு என்ன காரணம்னா குரு பகவான் ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ மறைவு ஸ்தானங்களில் இருக்கிற போது நாம் வாங்குகிற தங்கம் நம்மிடம் தங்காமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணீரினாலே அவர்களுடைய இந்த தங்க நகைகள் இருக்கு பாருங்களா, வாங்கின பிறகு மஞ்சள் கலந்த தண்ணீரிலே அந்த நகையை முக்கி எடுத்து வைக்கிறோம். இல்ல அடமானத்துக்கே போயிட்டு வந்துருச்சு, திரும்பவும் அடமானத்துக்கு போகக்கூடாதுன்னா மஞ்சள் கலந்த தண்ணீரிலே அந்த தங்கத்தை முக்கி எடுத்து வைத்து குரு பகவானை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு தங்கம் மீண்டும் அடமானம் ஆகாமல் இவர்கள் வாழ்க்கையிலே தங்கம் தங்கும். அப்படி ஒரு அற்புதமான முறையில் உங்களுக்கு பயன்படுமா? தங்கம் தங்குவதற்கான அற்புதமான வழிமுறை சொன்னீங்க சார். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு எந்த டைம் சார்? அதை மட்டும் சொல்லிடுங்க சார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாள் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், நல்ல பலனை அது தருகிறது. ஏன்னா குருவும் சூரியனும் ஒருவருக்கு ஒரு நண்பர்களாக இருப்பதனால் அந்த நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம். சார், நீங்க எப்பவுமே சொல்வீங்க காலையிலையும் மாலையிலையும் இல்லங்கள்ல திருவிளக்கை ஏற்றி வைத்தால் நம் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாகும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார். எந்தெந்த எண்ணெய் விட்டு ஏத்தினா என்னென்ன பலன்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப என்னுடைய சந்தேகம் என்னன்னாக்க, எந்த திரி யூஸ் பண்ணா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? நான் ஒரு 5 பிரதானமான திரிகளை ஒன்னு ஒன்னா சொல்றேன் சார், அதனுடைய பலன்களை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. அவசியம். முதலாவதாக தாமரை தண்டு திரி. தாமரை பூவினில் அமர்ந்தவழை, தாமரை பூவினில் அமர்ந்தவழைன்னு சொல்றோம். அந்த மகாலட்சுமியை நம்ம வழிபடக்கூடியதுமா. மகாலட்சுமி எதற்காக வழிபடுகிறோம்? நல்ல செல்வ செழிப்பு வருவதற்கு. அப்போ தாமரை தண்டு திரி ஏற்றுவதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு இருக்கும். நீங்க நிகழ்ச்சியில் அடிக்கடி கேட்பீங்களே, நல்ல வற்றாத பணவரவுக்கு வழி சொல்லுங்க அப்படிங்களே. அப்போ தாமரை தண்டு திரி ஏற்றி அது மூலம் தீபம் ஏற்றி வந்தால் வற்றாத பணவரவு உண்டாகுமா? பஞ்சத்திரின்னு சொல்லப்படுகின்ற பருத்தி திரி. இந்த பருத்தி திரி பஞ்சத்திரியில ஏற்றினீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை. சில பேர் சொல்றாங்க என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லைங்க, கடுமையா உழைக்கிறேன் அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாங்க. அவர்கள் பஞ்சத்திரியிலே தீபம் ஏற்றினால் அதிர்ஷ்டம் உருவாகுமா? வாழை நார் திரி. வாழையடி வாழையாக குடும்பம் வருகிறதுன்னு சொல்றோமே, அந்த வாழைத்தண்டு திரி, வாழைத்திரி நார் திரி, அந்த வாழை நார் திரியை ஏற்றினோம்னா பரம்பரையாக இருக்கக்கூடிய பாபங்கள், கர்ம தோஷங்கள், எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் தீரும், தோஷங்கள் நீங்குவதற்கு வாழை நார் திரி ஏற்றுமா? மஞ்சள் திரி. வீட்டில் மங்களங்கள் பெருகுவதற்கு, செல்வ செழிப்பு வளர்வதற்கு, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மஞ்சள் திரி ஏற்றுவதன் மூலமாக நல்ல குழந்தை பாக்கியம் உருவாகும். சிகப்பு திரி. எல்லா வகையான அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் இருக்கு, செல்வ செழிப்பு இருக்கு, ஆனால் எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கே, ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிறதே அப்படிங்கிறவங்க சிகப்பு திரி மூலமாக தீபம் ஏற்றுவதன் மூலமாக எப்படிப்பட்ட எதிரிகளையும் நீங்கள் வெல்ல முடியும். தீமைகள் உங்களை கண்டு ஓட வேண்டுமானால் சிகப்பு திரி நீங்கள் போட்டு தீபம் ஏற்றணும். அற்புதம் சார். அதாவது வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு திருவிளக்கு கொடுக்கும்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அது எப்படி ஏத்தணும்ங்கற முறையும் ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் ராமநாதபுரம் மாவட்டம் சுப்ராஜ் பேசுறேன். மேடம் சொல்லுங்க ஐயா, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 19/4/1975. 19/4/75. ஆமா. ஓகே, பிறந்த நேரம்? 1:01 கடகராசி, பூச நட்சத்திரம் மகர, மகர லக்னம். ஓகே, என்னங்க ஐயா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? உடனே பார்த்து கேட்கணும், தொழில் கேட்கணும் மேடம், வாழ்க்கையே கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயா கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு ஐயா, கேட்கலாம். ஐயா வணக்கம்.
அதாவது என்ன ஆகுதுன்னா, லக்னத்துல குழிகள் ஒரு கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பாடம் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. நீங்க என்ன செய்யுங்க, நவக்கிரகங்களை வந்து தினந்தோறும் 27 முறை சுற்றி வாருங்கள். கொஞ்சம் தான தர்மம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இதனால கடுமையான தோஷங்கள் விலகி நல்ல சூழல் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. மிகுந்த நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியிலே வந்து எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய அலைபேசியின் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னுரிமை பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.